அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆல வபரகாத்துஹு. நான் இங்கே வந்திருக்கிறது காரணம் என்னென்னா, இந்த புக்கில் இருக்க ஸ்பெஷாலிட்டி பற்றி பேச தான், அதாவது ரிவ்யூனே வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து விலங்குகள்ன்றது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அருக்குடை. அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்தான். அல்லாஹ் இந்த உலகத்தை படிக்கும் போது நிறைய அதிசயங்களை கொண்டு தான் படைத்தான். அதில் ஒன்று நம்ம விலங்குன்னு வச்சுக்கலாம். அந்த ரீதியாக பார்த்திங்கன்னா, நமக்கு கடல் விலங்குகளை பற்றி தான் இதை தந்திருக்காங்க. ஸோ கடல் விலங்கு அந்த டாபிக் எடுத்தாலே அது பெரிய கான்செப்டு. அந்த டாபிக் எடுத்தாலே நமக்கு ஃபஸ்ட்டு வர வேண்டியது நமக்கு வந்து மீன் மட்டும் தான். ஏன்னா மீன்ன்றது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த மீனை வந்து நம்ம சாப்பாடு ரீதியாக இருக்கட்டும், மருத்துவ ரீதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி மீனை நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கடல் விலங்குல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் சிலதெல்லாம் சின்னதாக இருக்கும், சில பெருசாக இருக்கும், சில பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும், சிலது பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மீன்கள்லே. அப்புறம் இந்த கடல் விலங்குலாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று உதவி செஞ்சுக்கும். எதுக்கு தெரியுமா? இந்த முழு கடலோட கிளீன்லினஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒன்றுக்கு ஒன்று உதவி செஞ்சுக்குதான். அது வெறும் அஞ்சறிவு தான் இருந்தாலும் அது டோட்டல் கடலோட கிளீன்லெஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்குது. அப்போது அல்லாஹ் நமக்கு தந்த இந்த அருக்கோடையே நம்ம நன்றி செலுத்தணும் இது கண்டிப்பாக. அதே மாதிரி அல்லாஹ் நிறைய அருமையான படைப்புகளை படைச்சிருக்கான். அதில் ஒன்றா இந்த பவளப்பாறைகள் என்று சொல்லலாம். பவளப்பாறைகள் இந்த வேர்டை கண்டிப்பாக ஒரு தவையாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பவளப்பாறைகள் என்ன பண்ணுனா, இந்த இங்கே கடல் விலங்குகள் வாழ்றதுக்கு அதுக்கு வந்து இது வீடாக இருக்குது இந்த பவளப்பாறைகள். அதே நேரத்தில் இந்த முழுமையான கடலோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதே இந்த பவளப்பாறைகள் தான். ஸோ அப்போ அல்லாஹ் வந்து எவ்வளோ அதுக்கு பவர் கொடுத்துருக்கான், எவ்வளோ பெரிய இது தந்திருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த இவ்வளோ இது சொல்கிறேன்ல, இந்த டோட்டல் கான்செப்ட், இந்த கடல் கான்செப்ட் வந்து நம்ம பார்த்தா கண்டிப்பாக வியப்பாக தான் இருக்குது. நமக்கு இந்த வியப்பான கான்செப்டை பார்த்து இருக்கிறனால தான் நம்மளை போல இருக்க மனிதர்கள் வந்து இதை பற்றி நம்ம ஆய்வு செய்கிறோம். இதை ஆய்வு செஞ்சு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். என்ன தான் நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் கடலை பற்றி படித்தேன்னு நீங்கள் சொன்னால் கூட, இந்த டோட்டல் கடலோட ஹிஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, தெரிய வாய்ப்பு. ஏன்னா அல்லாஹ் ஒருத்த மட்டும் தான் இந்த கடலை பற்றி படித்தான். அதனால் அல்லாஹ்க்கு ஒருத்த மட்டும் தான் இந்த கடலை பற்றி முழுமையாக தெரியும். அந்த டோட்டல் ப்ளூ பிரிண்ட்டும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த கடலை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய கான்செப்ட் இது. ஸோ நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த கடல் விலங்குகளை நம்ம வந்து கொடுமைப்படுத்தாமல் அது தந்ததுக்காக நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அதான் ரொம்ப முக்கியமான இருக்குது. அதான் நானும் எதிர்பார்க்குறேன், இந்த புக்லேயும் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம கொடுமைப்படுத்தாமல் பார்த்துப்போம், அதான் நமக்கு வேணும். அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்காக நான் இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் ஐஎஃப்டிக்கு வந்து நன்றி செலுத்த விரும்புகிறேன். ஏன்னா என்னை மாதிரி இருக்கிற சின்ன பசங்களுக்குலாம் ஒரு கான்செப்ட் வந்து ஈஸியாக புரியணுதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன புக்கிலலாம் அவங்களுக்கு சொல்லித்தராங்க. இங்கே கூட பாருங்களேன், இதில் ட்ராயிங்ஸ் வச்சு அதில் அந்த வார்த்தைகள் கூட அவ்வளோ இனிமையாக வச்சு தந்து நம்ம எங்களுக்கு ஈஸியாக ஒரு கான்செப்ட் புரியணுதுக்காக தராங்க. ஸோ இவங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தி இதோட என்னோடய உரையை முடிச்சுக்கணும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.